Hi friends, welcome to Premium Channel. நாம இந்த சோல ரிவ்யூ பண்ண போற வீடு பாத்தீங்கன்னா அவினாசி ரோட்ல இருந்து just walkable distanceல கட்டப்பட்டுள்ள ஒரு சூப்பரான 3 BHK வீட்டை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த வீட்ல அப்படி என்ன ஹைலைட்னு பாத்தீங்கன்னா 2 செண்ட் 3 செண்ட் லேண்ட் ஏரியால தான் நிறைய வீடு இப்போ இருக்க புது வீடு எல்லாம் இருக்கு. அந்த வகையில இந்த வீடு பாத்தீங்கன்னா 6.5 செண்ட் லேண்ட் ஏரியால 4500 ஸ்கொயர் ஃபீட்ல ஆத்து மணல்ல கட்டப்பட்டுள்ள ஒரு அழகான பிரம்மாண்டமான வீடு தான் இந்த வீடு. மேற்கு பார்த்த சைட்டுனால வீட்டோட மெயின் டோரே மேற்கு வாசல் வச்சு ரொம்ப சூப்பரா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. லிவிங் ஹால்லாம் 19x14 என்ற அளவுக்கு ரொம்ப ஸ்பேசியஸா கொடுத்து பெட்ரூம்லாம் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து எல்லோருக்கும் பார்த்தோன்னா பிடிக்கிறோம்னா அவ்வளோ அழகா இன்டீரியர் பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமா கட்டப்பட்டுள்ள ஒரு சூப்பரான வீடு தான் இந்த வீடு. இந்த வீட்டை முழுசா ரிவ்யூ பண்றதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பிரீமியம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணி கட்டிருக்காங்கன்னு வீடியோக்குள்ள போய் முழுசா பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. இப்போ நாம பார்க்கிறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷன் பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷன்ல ஃப்ரண்ட்ல பால்கனி கொடுத்து அட்ராக்டிவ் லுக்ல ஃப்ரண்ட் எலிவேஷனை கொடுத்துருக்காங்க. ஆர்கிடெக்சர் டிசைன்ல தான் ஃப்ரண்ட் எலிவேஷனை உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா டெட் எண்ட் சைட்டுனால கார் டூ வீலர்லாம் நீங்க வெளியிலே பார்க் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லேசர் கட் டிசைன் பண்ண பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. மெட்டல் கேட்டை ஓபன் பண்ணி உள்ள என்ட்ரானோன வீட்டோட போர்டிகோ. போர்டிகோட சைஸ் பாத்தீங்கன்னா 11x16 என்ற அளவுக்கு ரெண்டு கார் தாராளமா நிறுத்துற அளவுக்கு ரொம்ப ஸ்பேசியஸான போர்டிகோ தான் கொடுத்துருக்காங்க. 6.5 சென்ட் லேண்ட் ஏரியானால வீட்டை சுத்தியுமே நடந்து வர அளவுக்கு செட் பேக் ஏரியா கொடுத்துருக்கதான் இந்த வீட்டோட பியூட்டியே. போர்டிகோ ஃப்ளோர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைலும் வால்ல பாத்தீங்கன்னா செராமிக் டைலும் லே பண்ணிருக்காங்க. வீட்டுக்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா அவுட்டர் பாத்ரூம் அண்ட் டாய்லெட் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு லக்ஸுரியான 3 BHK வீடு அதுவும் சிட்டிக்குள்ளே தேடுபவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு சூட் ஆகும். ஃபன் மால்லேருந்து ஜஸ்ட் 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த சூப்பரான வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பொறுத்தவரை ஃபுல்லுமே இப்போ தான் ரெனோவேட் பண்ணி பார்க்குறதுக்கு நியூ வீடாக தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்தவரையும் போர்வெல், இண்டிவிஜுவல் வாட்டர் கனெக்ஷன், 3-phase ஈபி லைன் எல்லா ப்ரொவிஷனுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 6.5 சென்ட் லேண்ட் ஏரியானால அதை சூப்பராக பிளான் பண்ணி உங்களுக்கு கார்டன் வசதிக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 அடி செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 5x14 என்ற அளவுக்கு வரண்டா ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போனோன்னா வீட்டோட மெயின் டோர் பார்த்த உடனே மிரள வைக்கும் வகையில் 5x8 என்ற அளவில் டபுள் டோர் டைப்பில் டீக்வுட்டில் செய்யப்பட்ட மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. ஒரு அரண்மனைக்கு கொடுக்குற அளவுக்கு பெரிய மெயின் டோர் கொடுக்குறது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கு. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானோன வீட்டோட லிவிங் ஹால். லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20x20 என்ற அளவுக்கு ரொம்ப ஸ்பேசியஸான லிவிங் ஹால் தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானோட பாசிட்டிவ் வைப்பை கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வால் முழுதுமே உங்களுக்கு உட்டன்ல பேனல் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப கிராண்ட் லுக்கை கொடுக்குது. வென்டிலேஷனுக்காக உங்களுக்கு லிவிங் ஹாலே 4 சைடும் ஃப்ரெஞ்சு டைப்பில் உட்டன் விண்டோ கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ளோருக்குலாம் பார்த்தீங்கன்னா 2x4 ஹை கிளாஸ் விட்ரிஃபைட்டை லே பண்ணி ஹாலோட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா சிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி தேவையான அளவுக்கு உங்களுக்கு லைட்டிங் ஒர்க் கொடுத்து அசத்திருக்காங்க. ட்ரெண்டிங் டிசைனில் உங்களுக்கு சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கே கிராண்ட் லுக்கை கொடுக்குது. ஹாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் மாடலில் டிவி கொடுத்துருக்காங்க. சாண்டல் அண்ட் உட்டன் கலர் தீமிலே இந்த வீட்டுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கே கிராண்ட் லுக்கை கொடுக்குது. சொந்த பர்போஸ்க்காக எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை கிளாஸ் பிராண்டரி மெட்டீரியல் போட்டு தான் இந்த வீட்டை பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது லிவிங் ஹாலுக்கு பக்கத்தில் கொடுத்துருக்க காமன் பாத்ரூம். பாத்ரூம்க்குலாம் பார்த்தீங்கன்னா உட்டன் அண்ட் கிளாஸ் பார்ட்டிஷனில் உங்களுக்கு டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமை பார்த்தீங்கன்னா 7x7 என்ற அளவில் இந்திய டைப்பில் அமைஞ்ச அவுட்டர் பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட ஃப்ளோர் மட்டும் இல்லாமல் வால் முழுதுமே உங்களுக்கு டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
ஸ்டெப்ஸுக்கு கீழே வர்றனால அந்த இடத்த வேஸ்ட் பண்ணாமல் அங்கேயும் உங்களுக்கு அவுட்டர் பாத்ரூம்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கதான் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வீட்டோட பெண்மணிகள் விரும்பும் கிச்சன் ஏரியா. இந்த வீட்டை பொறுத்தவரை இன்னொரு பியூட்டி பார்த்தீங்கன்னா கிச்சன் கம் டைனிங் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ரொம்ப ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவோட அளவு பார்த்தீங்கன்னா 11:20 என்ற அளவுக்கு ஸ்பேசியஸான டைனிங் ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக உங்களுக்கு பெரிய ஃப்ரெஞ்சு டைப்பில் உட்டன் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷனும் உங்களுக்கு வால் கேபினட் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவோட சீலிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட லான் ஏரியா. 6.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் உங்களுக்கு கார்டன் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்க தான் இந்த வீட்டோட அழகே. வீட்டை சுற்றியுமே உங்களுக்கு நடந்து வர அளவுக்கு செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக போர்வெல் அண்ட் வாட்டர் சம் பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி உங்களுக்கு இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க. துணி துவைக்கிறதுக்கான மேடையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு பின்னாடியே கொடுத்துருக்காங்க. லேண்ட் ஏரியா அதிகனால எல்லாத்தையும் சூப்பராக பிளான் பண்ணி ஒரு வீட்டுக்கு என்னென்ன வசதி தேவையோ அனைத்துமே ஆடம்பர முறையில் கட்டப்பட்டுள்ள ஒரு சூப்பரான சொந்த பர்பஸ்க்காக கட்டப்பட்டுள்ள வீடு தான் இந்த வீடு. அடுத்து நாம் பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன். வீட்டோட இல்லத்தரசியல் விரும்பும் கிச்சனை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாகவும் பிரம்மாண்டமாகவும் அமைச்சு மாடுலர் கிச்சன் தான் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16 என்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. எல் டைப்பில் அந்த டேபிள் டாப்புக்கெலாம் கிரானைட் ஃபினிஷ் பண்ணி டேபிள் டாப்புக்கு கீழேலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக பேஸ் கேபினட் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு டேபிள் டாப்புக்கு கீழே பேஸ் கேபினட், வால்லையெல்லாம் வால் கேபினட், லாஃப்டிலெலாம் கபோர்டு ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஸ்டோர் ரூம். ஸ்டோர் ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7x6 என்ற அளவுக்கு உட்டன் கபோர்டு ஒர்க் பண்ண ஸ்டோர் ரூம் தான் கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேருந்து வீட்டுக்கு பின்னாடி அக்சஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு உட்டன் டோரும் கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டுக்கு என்னென்ன வசதி தேவையோ அனைத்தையுமே ரொம்ப ஸ்பேசியஸாகவும் ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ஒரு சூப்பரான வீடு தான் இந்த வீடு. இப்போ நம்ம பார்க்க போகிறது பூஜா ரூம். பூஜா ரூம் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி செப்பரேட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பூஜா ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5x6 என்ற அளவுக்கு பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நாம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம். பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் நீட்டான டிசைனில் ரெடிமேடு உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னா 11x16 என்ற வகையில் மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக ரெண்டு சைடும் உங்களுக்கு உட்டன் விண்டோ கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட ஃப்ளோருக்குலாம் பார்த்தீங்கன்னா 2x4 ஹை கிளாஸ் விட்ரிஃபைட்டை லே பண்ணி பெட்ரூமோட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் நீட்டான டிசைனில் சிப்சம் போல ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி லைட்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. 4 கார்னர்லேயுமே உங்களுக்கு ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். பாத்ரூம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பார்ட்டிஷன் பண்ண உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7x7 என்ற அளவுக்கு ரொம்ப கிளாசிக்கான கலர் காம்பினேஷனில் ஃபுல்லி ஃபர்னிச்சர்டு பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இந்த பாத்ரூமுக்கு டைல் ஒர்க் சூஸ் பண்ணி லே பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கே கிராண்ட் லுக்கை கொடுக்குது. பெட்ரூம் மட்டும் ஸ்பேசியஸாக கொடுக்காமல் எல்லா பாத்ரூமே உங்களுக்கு இந்த வீட்டில் ரொம்ப ஸ்பேசியஸாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஹை கிளாஸ் பிராண்டட் மெட்டீரியல் மட்டும் போட்டு கட்டின வீடு இல்லாமல் இப்போ தான் ரீசெண்டாக உங்களுக்கு எல்லா வீட்டையுமே உங்களுக்கு ரினோவேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 5 அடி ஒய்டு பேசேஜ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்தவரை இன்னொரு பியூட்டி பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்து நிறைய உங்களுக்கு உட்டன் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோம்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா 10x16 என்ற அளவுக்கு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக நிறைய உட்டன் ப்ரொவிஷன் கொடுத்து டிவினிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு முழுவதுமே உங்களுக்கு உட்டன் மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கே ஒரு ஸ்டன்னிங் லுக்கை கொடுக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக நிறைய உட்டன்லேயே உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹாலோட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி நிறைய ஸ்பாட்லைட் கொடுத்து அசத்தியிருக்காங்க.
அடுத்ததா நம்ம பார்க்க போறது இந்த வீட்டோட ஹைலைட்டான மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளா நீட்டான டிசைன்ல ஒரே கிளாசிக் டிசைன்ல ரெடிமேட் வுட் டோர் கொடுத்திருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16x16 என்ற அளவுக்கு ஃபுல்லி ஃபர்னிஷ் பண்ண பெட்ரூமா தான் கொடுத்திருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம்னால உங்களுக்கு ஃப்ளோருக்குலாம் பார்த்தீங்கன்னா உட்டன் டைல் லே பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்லேயே உங்களுக்கு ஸ்டோரேஜ்க்காக கபோர்டு ஒர்க்லாம் செப்பரேட்டாக கொடுத்து ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட ஒன் சைட் முழுவதுமே உங்களுக்கு ஸ்டோரேஜுக்காக உங்களுக்கு வாட்ரோப் பண்ணியிருக்காங்க. ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷன்ல இந்த பெட்ரூம்க்கு இன்டீரியர் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கு. உட்டன்லேயே உங்களுக்கு ரெடிமேடு காட் கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கே கிராண்ட் லுக்கை கொடுக்குது. பெட்ரூமோட சீலிங்லேயும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் டிசைனில் உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட ப்ரைவேட் பால்கனி. பால்கனி போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னா 5x16 என்ற அளவுக்கு சின்னதாக பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. வீடியோவில் பார்த்தாலே தெரியும் குடியிருப்பு பகுதிகளுக்கு நடுவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அடுத்து நாம பார்க்க போறதா இந்த வீட்டோட ஹைலைட்டான பாத்ரூம். மாஸ்டர் பெட்ரூம்னால பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக உங்களுக்கு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்ரூம் அளவுக்கு பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x10 என்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமை பொறுத்தவரையும் பாத் டப் ஜக்கோசிலாம் வச்சு ரொம்ப கிராண்டாக கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங், ஷவர், க்ளோசெட் எல்லாமே உங்களுக்கு ஹை கிளாஸ் சானிடரி ஃபிட்டிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீட்டோட இந்த பெட்ரூமோட பாத்ரூமை பார்த்தாலே சில பேருக்கு இந்த வீட்டை வாங்கணும்னு தோணுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப ஸ்பேசியஸாகவும் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அடுத்து நாம பார்க்க போகிற வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி. பால்கனி போறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹால்ல இருந்தே உங்களுக்கு உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. ஈவினிங் டேத்தை ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ரொம்ப ஸ்பேசியஸான பால்கனியாக தான் இந்த பால்கனியை அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உங்களுக்கு கிளாஸ் பார்ட்டிஷன் பண்ண பால்கனி தான் கொடுத்துருக்காங்க. பால்கனியோட சீலிங்லாம் பார்த்தீங்கன்னா பர்குலா டிசைனில் கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கு. இப்போ உள்ள ட்ரெண்டிங் டிசைனுக்கு ஏற்றவாறே அப்போவே உங்களுக்கு பிளான் பண்ணி கட்டியிருக்கதான் இந்த வீட்டோட பியூட்டியே. கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்க மாதிரியே காமன் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் டோர் கூட பார்த்தீங்கன்னா உட்டன் அண்ட் கிளாஸ் பார்ட்டிஷனில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5x10 என்ற அளவுக்கு ஸ்பேசியஸான அட்டாச் பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாத்ரூம்லேயும் ட்ரெண்டிங் டிசைனில் டைல் ஒர்க் சூஸ் பண்ணி லே பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கே ஸ்டன்னிங் லுக்கை கொடுக்குது. பாத்ரூம் டைல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் லே பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கே கிராண்ட் லுக்கை கொடுக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட மூணாவது பெட்ரூம். இந்த வீட்டோட பியூட்டியை பார்த்தீங்கன்னா பெட்ரூம்லேருந்து லிவிங் ஹால்லேருந்து கிச்சன்லேருந்து எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்பேசியஸாக கொடுத்துருக்கதான். இந்த பெட்ரூமை எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னா 10x16 என்ற அளவுக்கு ஸ்பேசியஸான பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பெட்ரூமோட ஃப்ளோருக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான டிசைனில் டைல் ஒர்க் சூஸ் பண்ணி லே பண்ணிக்க தான் பார்க்குறதுக்கே சூப்பரான லுக்கை கொடுக்குது. இந்த பெட்ரூமோட ஃப்ளோருக்குலாம் பார்த்தீங்கன்னா 2x2 ஹை கிளாஸ் விட்ரிஃபை டைல் லே பண்ணி சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி நிறையா ஸ்பாட்லைட் கொடுத்து அசத்தியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு டைப்பில் உங்களுக்கு உட்டன் விண்டோ கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் பார்க்க போகிற இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5x10 என்ற அளவுக்கு ஸ்பேசியஸான அட்டாச் பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட ஃப்ளோர் மட்டும் இல்லாமல் வால் முழுதுமே உங்களுக்கு சிம்பிளான டிசைனில் டைல் ஒர்க் சூஸ் பண்ணி லே பண்ணியிருக்காங்க. எல்லா பாத்ரூமே ரொம்ப ஸ்பேசியஸாக பிரம்மாண்டமான லுக்கில் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நாம பார்க்க போகிறது இந்த வீட்டோட சர்வன்ட் ரூம். சர்வன்ட் ரூம் போறதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சர்வன்ட் ரூமை நம்ம ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயுமே உங்களுக்கு சின்னதாக பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க.
வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நிறையா குடியிருப்பு பகுதி இருக்குது. நல்ல ஃபுல்லி ரெசிடென்சியல் ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இங்கேயுமே உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் வெளியிலையும் கொடுத்துருக்காங்க. பழைய திங்ஸை வைக்கிறக்கா ஸ்டோர் ரூமாகவும் இல்லாட்டி நம்ம சர்வன் ரூமாக இந்த ரூமை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x10 என்ற அளவில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டுக்கு என்னென்ன வசதி தேவையோ அனைத்தையுமே ஆடம்பர முறையில் சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்கதான் இந்த வீட்டோட பியூட்டியே. இந்த சூப்பரான வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஃபன்மால்க்கு பக்கத்தில் அவினாசி ரோட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிராவல் டிஸ்டன்ஸில் பீலமேட்டில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட ஓப்பன் டெரஸ். டெரஸ்க்கு போக பார்த்தீங்கன்னா இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. உட்டன் டோரை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சேஃப்டிக்காக இன்னொரு டோரும் கொடுத்துருக்காங்க. டெரஸில் பார்த்தீங்கன்னா சோலார் ப்ரொவிஷனும் கொடுத்து வாட்டர் ஸ்டோரேஜ்க்காக உங்களுக்கு கான்கிரீட்லேயே டேங்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடு உங்கள் ட்ரீம் ஹோமாக ஆகணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். இதுபோல் நிறைய டிஃப்ரெண்டான வீடியோவை பார்க்க நம்ம ப்ரீமியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.